பீகார் மாநிலத்தில் 541 கோடி ரூபாய் முதலீட்டில் 7 நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். இதில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக 4 திட்டங்களும் கழிவுநீர் அகற்று திட்டம் தொடர்பாக 2 திட்டங்களும் தொடங்கப்பட உள்ளது. ஒரு திட்டம் ஆற்று மேம்பாட்டு திட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டுவசதி துறை சார்பில் இத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்கிறார். குடிநீர் விநியோக திட்டங்கள் மூலம் சிவன், சாப்ரா, முங்கர் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வகை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.